respira, pero vale, 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 vale. வணக்கம், நான் உபத்தினேஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஏலாத்தம்மன் கோயில் தான் போய்கிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கரமான டிராஃபிக்கு. நான் வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மேலூர்லேருந்து கோட்டனாத்தம்பட்டி, கோட்டனாம்பட்டியிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா ஏலாத்தம்மன் கோயில் வரும். ஆனால் பயங்கரமான க்ரௌட் இருக்கனால அவன் யோசிச்சு பார்த்தேன், இது ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகும் போல், சரி வேறு ரூட்டு கண்டுபிடிப்போம்னு தேடிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்து கோவிலை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, எப்படிலாம் வழிபடுவாங்க, இப்படியும் ஒரு திருவிழா பயங்கரமாக நடந்துகிட்டுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். மொதல் பிரி சுத்துறதுன்னு சொல்கிறது. ஸோ பிரி சுத்துறதுக்கும் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைக்கோல் இருக்கு இல்லையா, அதை வந்து திரி மாதிரி ஃபுல்லாக ஒரு 6 ரவுண்ட் 7 ரவுண்ட் பண்டில் மாதிரி கட்டிடுறது, அதை உடம்பில் வந்து கட்டிக்கிறது. சாஃப்டான ஏரியா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம காலில் பின்புறத்தில், எல்போ ஜாயிண்ட்கிட்ட, இந்த மாதிரி இடத்துட்ட ஃபுல்லாக வந்து வேப்பங்குளம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அந்த வைக்கோல் வந்து அரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே அதுதான். அதுக்கு வந்து நேற்று கண்ண மாதிரி எடுத்து 15 நாள் விரதம் எடுத்து தான் நம்ம அந்த இதுக்கே உள்ளே வர முடியும். அங்கேருந்து எங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்கன்னா வல்லடியார் கோயிலுக்கு வந்து, சாரி வெள்ளலூர் வந்து, அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தில் குளித்ததுக்கப்புறம் அங்கே பிரி சுற்றிட்டு அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து அவுத்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறது, அது ஒரு பழக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிலை எடுப்பாங்க சரிங்களா. சிலை எடுக்கிறதும் அதே ப்ரொசீஜர் தான். சில பேர் வந்து ஒரு வாரம் மட்டும் விரதம் எடுத்துட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் மது எடுக்கிறது, மது எடுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரொசீஜர் அதிகம். அதை ஒவ்வொன்றா பயிர் சொல்கிறேன். ஏலத்தம்மன் கோயிலுக்கு போகலாம் அந்த பக்கம், அங்கிட்டு இல்லை, அங்கிட்டு கூட்டமாக இருக்குது. வேறு ஸோ நம்ம வந்த ரூட் வந்து தெரியாத ஒரு ஊர் தான், அதனால் வந்து வழி கேட்டேன், அவங்களுக்கு பக்குவமாக சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஓகே, நம்ம தொடர்ச்சியாக வரலாம். ஸோ அந்த 12 கிலோமீட்டர் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிசினஸ் முடிச்சா, ஸோ மது எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் அதிகமான விதிமுறைகள்லாம் இருக்குது சரிங்களா. செப்பல் போடக்கூடாது, நார்த்தங்காய் இருக்கலாம் கூடாது, எண்ணெயில் பொறிச்ச பலாரங்கள் எதுவும் வீட்டில் சுடக்கூடாது, நான்வெஜ்ஜு வாய்ப்பே இல்லை. இன்னமும் உச்சகட்டமாக போகிறது பார்த்திங்கன்னா பாயில் கூட தூங்கக்கூடாது. ஸோ அந்தளவு ரொம்ப ப்ரொசீஜரான ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் மது எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடை, கொடையில் வந்து அலங்காரம் பண்ணி இங்கேருந்து கொண்டு போகிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு 4 ப்ரொசீஜர் மெயினாகவே நடக்கும் சரிங்களா. ஓகே, இந்த 4 ப்ரொசீஜர்லேயும் ஓகே இது ஒரு பக்கம், பட் என்ன ஹிஸ்ட்ரி அதில் சொல்லப்பட்டு இவ்வளவுக்கு பிரபலமாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக வந்த க்ரௌடு இப்போ ஏன் இப்போ அதிகம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நிறைய இடத்துல ஹிஸ்ட்ரி பரவப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் அதிகமாக வந்து நினச்சி வந்து அந்த பண்ணி அதோட மொத்த இது எப்படி சொல்கிறது, வேண்டுதல் நிறைவேற்றுற மாதிரி வச்சுக்கல அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து மெயினாக என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஏலகத்தம்மன் தான் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கேன். அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது இவங்க வந்து அப்போதைக்கு பிள்ளை வரம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது 7 பிள்ளைங்க வந்து இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து இவங்க கண்ணு பட்டுமோ அப்படின்ற காரணத்தினால ஒரு பஞ்சாரத்தில் வந்து அவங்கள மூடி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாபமோ என்னமோ அந்த 7 பிள்ளைகளும் வந்து சிலையாக மாறி இருக்கு. ஸோ அதோட விமோச்சனமாக எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் 7 பிள்ளைய தூக்கிக்கிட்டு என்னோட சன்னதிக்கு வந்தால் நான் அதுக்கு விமோச்சனம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பின்பற்றிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, நம்ம எப்படி அலருவையில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி உருவாக்கி பண்ணியிருக்கோமோ, ஸோ அப்போலேருந்து பண்ண ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஆனால் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிரபாகம், அதுவும் பிரி சுற்றி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு அலப்புறையாக இருக்கும். ஸ்டார்டிங்கிலேருந்து ஜூஸு, சாப்பாடு எல்லாமே அவங்க பற்றி தியானமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பயணிகளோட என்ஜாய் பண்ணி வர சுகம் இருக்கேப்பா. அது இந்த கோயில் திருவிழாவில் பயங்கரமாக இருக்கும். மிச்ச ஊரெல்லாம் சிறு சிறு கிராமத்தில் நடக்கிறதெல்லாம் அது அன்னையோட போயிடும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக நடக்கும்.
கூட்டங்களும் சரி நிறைய கிராமங்கள் சொல்லப்போனால் 63 கிராமங்கள் சேர்ந்து நடத்துகிற திருவிழா தான் இந்த திருவிழா. அதில் 63 கிராமம் மட்டும்தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உட்பட நாங்களாம் வந்து அதுக்கு பக்கத்து ஒரு ஆனாலும் நாங்கள் வந்து கும்பிடுவோம். சுற்றி இருக்க எல்லோரும் அதை சார்ந்து எல்லா வெள்ளலூர் நாடை தாண்டி வயல்ராயன்கோட்டை நாடும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா தான் இப்போதைக்கு போய்க்கிருக்கு. எல்லோரும் வேண்டுதல் நடந்து பண்ணி வர்றாங்க நிறையா. ஒன்றா ரெண்டா வெளியில் இந்தமாதிரி பார்ப்பீங்க எப்படி கோயில் போனாலும் காமிக்கிறேன். ஸோ ப்ரொசீஜர் நடந்து வர ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் வந்து சீக்கிரமாக வந்து சிலை எடுக்கிறவங்களோ பிரிச்சு தருவங்களோ போயிடுவாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் ப்ராப்பராக எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு கொடி மாதிரி முன்னாடி வச்சுட்டு அதில் வந்து மேலதாளத்தோட ஃபஸ்ட்டு அம்பலாக இருப்பாங்க. இந்த 63 கிராமத்து அம்பலாறு வந்து முதல் போவாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 7 பிள்ளைங்க தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா, சின்ன குழந்தையில. அந்த 7 பேர் வந்து அவங்களுக்கும் ப்ரொசீஜர் என்னென்னா அவங்க வீட்டிலேருந்து இங்கே வந்துடணும் கோயிலுக்கு. கோயிலில் வந்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, ப்ராப்பராக இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த 7 பிள்ளைகள் வந்து மது எடுத்துருப்பாங்க. 7 பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சாதாரண பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும். அவங்களோட தரிசனம் கிடச்சினாதா, தரிசனம் கிடச்சினா இங்கே தாங்க பெண் குழந்தைய பயங்கரம் உச்சக்கட்டமாக மதிக்கிற ஒரு இடம் கூட சொன்னாங்க. ஸோ அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது வரும். மது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செலவு வராங்க. அப்படின்னா ப்ரொசீஜர் இப்போ சில பேர் மட்டும்தான் அந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற வராமல் சில பேர் சீக்கிரமாக போகணுன்ற காரணம் முன்னாடி வந்துட்டு சாமி கொடுத்துருவாங்க. இதை வந்து நான் ஒரு வீடியோவே நேரில் வந்து காட்டுறேன். அப்போ அவங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படின்னு நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்மா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலதாளத்தோடு வராங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வர்றதுன்றது நீங்கள் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நான் பிரி சுத்த போகிறேன். இப்போ என்னோடய ஸ்டோரி சொல்லி நான் பிரி சுத்த போகும்போது இந்த மாதிரி ஒரு 15 நாள் விரதம் எடுத்துகிட்டு நானே பழக ஆரம்பித்தேன் அந்த பிரி சுற்றுறதுலாம். ஒரு ஆள் வந்து அந்த கயிறு மாதிரி லைட்டாக விட்டுட்டே இருக்கணும், ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் நைட்டு நடக்கும் சரிங்களா. நைட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் யாராவது பூக்கடை எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க பசங்களை, அவங்களுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் போய் வாங்கிட்டு வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நைட் நல்லா நிம்மதியாக காலையில் எழுந்திரிச்சு போவோம். ஒன்று டாடா சேர்த்து போவோம் காசு இருந்துச்சுன்னா அப்படின்னா பஸ்ஸில் ஏறிட்டு போதும். ஆனால் அந்த வைக்கோலில் வந்து ஒரு பெரிய சோப்பனா 2 கடகம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காலையில் போயிட்டு அங்கே பிரிசுத்துறதுக்குன்னே வேண்டுதல் எடுத்து அவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, அவங்களாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிடுவாங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுலேயே வந்து சுற்ற சொன்னாலும் அவங்கள பார்த்து கரெக்டாக சுற்றுவாங்க. ஆனாலும் அந்த ப்ராப்பராக சுற்றுற மாதிரி நம்ம சுற்ற முடியாது, ஏன்னா போகிற வழியில் சில நேரத்தில் அவங்களும் அதனால் அவங்ககிட்ட சுற்றிட்டு அப்படியே படுத்தோம்னா அவ்வளோதாங்க. அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், கையில் வச்சு சுற்றுற மாதிரி மொத்த உடம்பு சுற்றிடுவாங்க. அப்புறம் முகமுடியை போட்டுட்டு வந்து அந்த முகமுடியை போட்டுட்டு சின்ன குழந்தைகளாக இருக்குல்ல பயமுறுத்துவாங்க. அந்த பயமுறுத்துறது சில குழந்தைய வந்து காமெடி பண்ணிவிட்டுருங்க, அந்த முகமுடி போட்டிருக்கும்போது சிரிக்கிங்க கலட்டும் போது பயப்படுங்க, அது மாதிரிலாம் நடக்கும். ஒவ்வொரு இடத்துல குழந்தைய பயங்கரமாக வந்து பயப்படுங்க. இது ஒரு வீர விளையாட்டு மாதிரின்னு வச்சுக்கலேன். சில பேர் அந்த மாவட்ட வேஷம் மாதிரி போட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய குத்து நடக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க முடியாது, வலிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ 10 கிலோமீட்டரில் 12 கிலோமீட்டரில் ஒரு 6 கிலோ சொன்னதுக்கப்புறம் சோர்ந்துடும், ரொம்ப டயர்டாயிருவோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு நேரத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உட்காந்துட வேண்டியதான். அப்படி உட்காந்தோம்னா வா நிழல் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு பாரு, அந்த நிழல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பருவத்துக்கு ட்ராவல் பண்ணணும். இந்த பக்கத்தில் வர கூட வர பசங்களாக இருந்தாங்க சொல்லப்போனால் இது கேங்காக போனால் சும்மா நார்மலாக போனோம்னா நல்லா இருக்காது. கேங்காக போகும்போது ஒவ்வொரு பாட்டு வசனங்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடி ஏடாத்தா பேசாமல் நிற்கிற பெருமாளோட மயனோட பாடாடி நிற்கிற அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. இது நிறையா தெரிஞ்சவங்க அதிகமாக அதை பற்றி பாடிக்கிட்டே வருவாங்க. சில பேருக்கு இந்த ஒரு டைரக்ட் தெரிஞ்சதுனால அது ஒன்று மட்டும்தான். Hey!
ம் சரி.
இங்கே பார்க்குறோம், இங்கே வராங்க, இங்கே பார்க்குறாங்க. சிலக்கரையா சைடில் போறியா?
சொல்லு எப்படி சொல்லு.